வணக்கம், வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் பால்ல இருந்து பட்டர் சிக்கன் பண்றது எப்படின்ட்டு. வாங்க பார்க்கலாம். பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான அளவு, பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் அரை கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, எலும்பு இல்லாம இருக்கணும். ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் தயிர், மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நம்ம வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள், கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு அரை கிலோவுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்துக்கோங்க, கலந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இஞ்சி பூண்டு இதில் போட தேவையில்லை. கலந்தாச்சு, இதை ஒரு பிளேட்டில் மூடி வச்சுருங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும். மற்றது எடுத்துருக்கிறதுலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, ஹாஃப் அன் அவர் ஊற வச்சாச்சு. பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க, பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட ஒரு ஸ்பூனு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெயும் பட்டரும் கொஞ்சம் நல்லா காயட்டும். இந்த ஊற வச்சிருந்த சிக்கனை இதில் இந்த கடாயில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருங்க. எல்லாம் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை கொஞ்ச நேரம் சிம்மில் விட்டுருங்க. இக்கொதி வரையில் ஒரு மூடி போட்டு அடுப்பை ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் சிம்மில் விட்டுருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று ஒரு திருப்பி ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. இப்போ பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட்டர் ரொம்ப யூஸ் பண்ணா உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாக்க நீங்க எண்ணெயில கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் சிக்கன்னா பட்டர் போட்டு பண்ணாதே அந்த டேஸ்ட் வரும். இப்ப வெங்காயம், அதாவது அரை கிலோ சிக்கனுக்கு 150 கிராம் வெங்காயம், இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி, இப்போ தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி கால் கிலோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயமும் வெங்காயம் 150 கிராமு, தக்காளி கால் கிலோ, இதை நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கையிலேயே கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூனு,
சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் தேவையான அளவு முந்திரி தாளிக்கிற இலை கல்பாசி இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க ஏற்கனவே நம்ம சிக்கன்லயும் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் அதனால இதுல உங்களுக்கு எவ்வளவு தேவையா நீங்க முதல்ல போட்டிருக்கீங்களோ அதுல இருந்து கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கிருச்சு இதை வேற ஒரு பிளேட்ல மாத்தி கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்சியில போட்டு நைஸா அரைச்சு அரைச்சிருங்க இப்ப ஆற வச்சிருக்கேன் இப்ப இது ஆறிட்டு பாருங்க இது அப்படியே மிக்சியில போட்டு நைஸா அரைச்சிடணும் வாங்க அரைக்கலாம் பார்க்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிருங்க அதே வதக்கின கடாயிலேயே லைட்டா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு இலை மட்டும் போட்டுக்கோங்க வேற எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் அது இலைய போட்ட உடனே அரைச்சு வச்சிருக்கத ஊத்திடுங்க பட்டர் வேணா பட்டர்ல கூட நீங்க பண்ணலாம் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும் சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் புளிப்பா இருக்கும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்ததுனால புளிப்பும் இனிப்பும் சேர்ந்தாப்புல நல்லா இருக்கும் இப்ப நம்ம வேக வச்ச சிக்கனை இது கூட மிக்ஸ் பண்ணிருங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்து இது கூட கலந்துக்கங்க அரை கிளாஸ் தண்ணி அந்த மிக்சி நம்ம அரைச்சோம்ல அதுல ஊத்தி கொஞ்சம் ஊத்தி விட்டுருங்க இது ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு கால் அவர் வரைக்கும் கொஞ்சம் அடுப்ப சிம்ல விட்டு கொதிக்கட்டும் ஏன்னா முதல்ல வேக வச்ச சிக்கன் வந்து அரை வேக்காடா இருக்கும் இது கூட கொஞ்ச நேரம் கொதிச்சு வேகணும் இப்ப திக்கு தேங்காய் பால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊத்திக்கங்க இது வந்து வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையில வந்து அந்த இலை காஞ்ச இலைய பவுடர் மாதிரி லைட்டா போட்டு விடுங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க பெல் பட்டனுங்க உங்க ஃப்ரெண்டுகள்லாம் இருந்தாங்கனாக்கா அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்க பெல் பட்டனுங்க தேங்க்யூ இது ரெடி ஆயிருச்சு பட்டர் சிக்கனு
கிரீம் வந்து கிடைக்கல அப்படிங்கறதுனால நான் வந்து தேங்காய் பால் ஊத்தி பண்ணியிருக்கேன். தேங்காய் பால்ல ஊத்தி செய்யறது எப்படிங்கறத நீங்க பார்த்து செஞ்சு பாருங்க. இந்த பட்டர் சிக்கனுக்கு கிரீ ரைஸ் பண்ணியிருக்கேன். இதோட இத சேர்த்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். मुझे सूपर का मजे इधर वाला सेंड साप्ते बार गा ट्राई पन्ना दोंगर सब्सक्राइब करने का थैंक्स।